ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, உன் வழிகளும் ரணங்களும் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டன. இப்பொழுது உனக்கான நேரம். இந்த நேரத்தை தவற விடாமல் பயன்படுத்திக்கொள். இந்த காலகட்டம் உனக்காகவே மலர்ந்திருக்கிறது. இப்பொழுது நீ என்ன செய்தாலும் அதில் வெற்றியை நான் உண்டாக்கி தரக்கூடும். இதுதான் சரியான நேரம். அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தது போதும். இனி அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக இறங்கு. இத்தனை நாட்களாக நீ செய்த முயற்சிகள் வீணாகி போயிருக்கலாம். தோல்விகளை மட்டுமே தொடர்ந்து நீ பார்த்தும் இருக்கலாம். ஆனால் நான் கூறி உள்ளேனே, இது உனக்கான காலம். தொட்டது துலங்கும் என்று கூறுவார்களே, அந்த நேரம் சரியான நேரம். சர்வ நிச்சயமாக இதுதான். இனி உன் முயற்சிகளை மீண்டும் துவக்கு. எதில் நீ தோல்வி அடைந்தாயோ அதில் தூசி தட்டி மீண்டும் அதில் முயன்றுப்பார். இந்த நேரத்தில் உனக்கு வெற்றியை தவிர வேறு எதையும் நீ பார்க்க மாட்டாய். நீண்ட கால பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் காலமிது. உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் காலமிது. பிரிவின் வழி ஒரு முடிவிற்கு வந்து இணையும் காலம் தொடங்கும். உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற போகிறேன். நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது. இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகிறது. இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் அப்பா என்னுடைய பார்வை. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழத்தான் போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திளைக்க போகிறாய். இது சத்தியம். உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் காப்பேன். இனி உன் வாழ்வில் குறை என்பது கிடையாது. சகலமும் நிறைந்து சந்தோஷம் வாழப்போகிறாய். இதுவெல்லாம் நடக்குமா என்று சந்தேகத்துடன் தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். முதலில் உன் சந்தேகத்தை தூக்கியறி. உறுதியான நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேள். முதலில் உன் வாழ்வை நீ நம்பு. உன் துன்பங்கள் முடிவிற்கு வரப்போகிறது என்பதை உணர முயற்சி செய். எத்தனை உறுதியாக என் வார்த்தைகளை நீ நம்புகிறாயோ அத்தனை உறுதியாக உனக்கு சேர வேண்டியவை உன்னிடம் வந்து சேரும். நீ கேட்டவை எல்லாம் நான் உனக்கு தருவேன். என்னை நம்பியவர்களின் வார்த்தைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவது மட்டுமே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காக சிறிது சோதிப்பேனே தவிர என் பிள்ளைகளை அப்படியே ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். எனவே எந்த சந்தேகமுமின்றி உறுதியான நம்பிக்கையோடும் என் மேலான உரிமையோடும் எது வேண்டுமானாலும் கேள். உன்னுடைய ஆசை நியாயமானது என்றால் அதை நிறைவேற்றி வைப்பது என் பொறுப்பு. கூடிய விரைவில் சகலமும் பெற்று குறையில்லா வாழ்வை சந்தோஷமாக வாழப்போகிறாய். குறித்து வைத்துக்கொள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது என் சத்திய வாக்கு. பலித்தது என்று நன்றி சொல்ல என்னை தேடி வருவாய். நம்பிக்கையோடு இரு. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.